Hello everyone, I'm Dr. Balagadapati, consultant dermatologist, Apollo Specialty Hospitals, Trichy. So, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆக்னி ஸ்கார்ஸ், அதாவது முகப்பருக்கு நல்ல வர தழும்புகளை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ முகப்பரு நல்ல வர தழும்புகளை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பை மெடிக்கேட்டிங் அண்ட் நாட் பை பிக்கிங். ஸோ மெடிக்கேட் பண்ணுங்கள் அப்ரோப்ரியேட்லி, தயவுசெய்து அதை தொடாமல் இருங்க. அதுவே உங்களுக்கு முகப்பருவுக்கு பின்னாடி தழும்புகள் வரதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வழி. ஸோ இப்போது இந்த முகப்பருவுனால் வர தழும்புகள் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். சி, நம்ம நார்மல் ஸ்கின் இப்படி இருக்குதுன்னா, நம்ம இந்த முகப்பருவுனால் வர தழும்புகள் இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின் இந்த மாதிரி ஒரு ஃபைபரஸ் பேண்ட் கீழே பிடிச்சி இருக்கிறதுனால சின்ன சின்ன குழிகள் அங்கே வர ஆரம்பிச்சிடுறது. ஸோ இந்த ஃபைபரஸ் பேண்ட்ஸை நம்ம டிஸ்லாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிஷின்ஸ் டு டூ தட் இஸ் யுவர் MNRF, அதாவது மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிற இந்த மிஷின். ஸோ மைக்ரோ நீட்லிங் அப்படின்னா சின்ன சின்ன நீடில்ஸ், அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னா அது எனர்ஜி யூஸ்ட் இன் திஸ் மிஷின். ஸோ இந்த நீடில்ஸ் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் இந்த எனர்ஜி 360 degrees எமிட் ஆகிறப்போ உங்களுக்கு இந்த ஃபைபரஸ் பேண்ட்ஸ் எல்லாம் டிஸ்லாட்ஜ் ஆகி நம்மளோட ஸ்கின் கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால மோர்லெஸ் ஈவன் டெக்ஸ்சர் வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரொசீஜர் இஸ் பெயின்லெஸ். இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் ப்ரொசீஜர்ஸ், அப்சல்யூட்லி நோ சைட் எஃபெக்ட்ஸ், அண்ட் இதனால் வர ரிசல்ட்ஸ் ஆர் பெர்மனெண்ட். முகப்பருவனால் வர ஸ்கார்ஸ் தவிர இதை ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம அதர் ஸ்கார்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ நான் சர்ஜிக்கல் ஸ்கின் டைட்னிங் ஆர் ஸ்கின் லிஃப்டிங்க்கும் இதை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.